வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியா இளவரசன் சல்மான் துருக்கி அதிபர் ஜனாதிபதி அர்துகோனை சந்திக்க விருப்பமாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் பட்டத்துக்குரிய இளவரசன் முகமது பின் சல்மான் துருக்கி ஜனாதிபதி அர்துகானை அர்ஜென்டினாவில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டின் போது சந்திக்க விரும்புவதாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அவர் தொலைபேசி மூலமாக எர்துகானுடன் புவனஸ் ஐஎஸில் சந்திப்பினை மேற்கொள்ள முடியுமா என கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள துருக்கி ஜனாதிபதி எர்துகான் பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்துக்குரிய இளவரசன் முகமது பின் சல்மானுடனான சந்திப்பை தவிர்ப்பதற்கு தற்போது எவ்வித காரணங்களும் இல்லை என தெரிவித்துள்ள இந்த கோரிக்கை தொலைபேசி உரையாடலின் போது முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை அர்ஜென்டினாவின் புவனேஸ் ஐஎஸில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டின் போது சவுதி அரேபியாவின் பட்டத்துக்குரிய இளவரசன் முகமது பின் சல்மானும் மற்றும் துருக்கி ஜனாதிபதி எர்துகான் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியா எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் பத்திரிகை எழுத்தாளருமான ஊடகவியலாளர் ஜமல் கசோகி தனது விவகாரம் தொடர்பான ஆவணங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இஸ்தான்புலில் உள்ள சவுதி அரேபியா துணை தூதரகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நுழைந்ததன் பின்னர் காணாமல் போயிருந்தார். அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் துருக்கி இடையே உறவில் விரிசல்கள் எழுந்தன. 2 வாரங்களுக்கும் அதிகமாக மாறுதலின் கருத்து தெரிவித்து வந்த சவுதி அரேபியா துருக்கியின் இஸ்தான்புலில் உள்ள தனது நாட்டு துணை தூதரகத்தினுள் ஊடகவியலாளர் ஜமல் கசோகி கொலை செய்யப்பட்ட என்பதை கடந்த சனிக்கிழமையன்று ஏற்றுக்கொண்டது. மூர்க்கத்தனமாக மோதனால் மரணம் சம்பவித்ததாக சவுதி அரேபியா ஆரம்பத்தில் தெரிவித்தது. சவுதி அரேபியா பட்டத்துக்குரிய இளவரசருக்கும் இக்கொலைக்கும் எவ்வகையிலும் தொடர்பு இல்லை என சவுதி அரேபியா ரியாத் தெரிவித்து வருகின்ற போதிலும் முகமது பின் சல்மானுடன் மிகவும் நெருக்கமான 15 பேர் கொண்ட குழுவினால் இஸ்தான்புலில் உள்ள சவுதி அரேபியா துணை தூதரகத்தில் ஊடகவியலாளர் ஜமல் கசோகி கொலை செய்யப்பட்டுள்ளார் என துருக்கி தெரிவித்து வருகின்றது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா இளவரசன் முகமது பின் சல்மான் துருக்கி ஜனாதிபதி எர்துகானை சந்திக்க விருப்புவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம். நன்றி.